தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடு அப்படின்னு அனைவராலும் போற்றப்படுற திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் அன்பர்கள், அதாவது இவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். மறுபடியும் அவங்க என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க, அதன் மூலியமாக அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசிகாய நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. சரிங்க ஐயா, நம்ம ஏற்கனவே இந்த இதை பேசியிருக்கோங்க ஐயா, உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்படுச்சு அப்படின்னு பேசியிருக்கோங்க ஐயா. இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் சார்பாக என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? அதாவது இந்த ஓங்காரக்குடிலுக்கு வருவதற்கு முன்பே நம்ம தயவு சிந்தனையோட மற்ற மக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற இது இருந்தது. இருப்பினும் கடந்த 15 ஆண்டுகளாக ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஐயாவுடைய ஆசி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த ஆசியின் காரணமாக நான் மணச்சலூரில் பணிபுரிகின்ற காலத்தில் நமது சரவணன் மூலியமாக 2-3 கிராமங்களுக்கு வந்து அருட்கஞ்சி வழங்கி வந்தேன். அதன் பிறகு வந்து என்னுடைய பதவி உயர்வின் காரணமாக திருவண்ணாமலை சென்ற பொழுது அங்கு வந்து பாண்டுரங்கன் என்ற ஒரு நண்பர் வந்து அறிமுகமானார். அவர் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக அருட்கஞ்சி வழங்கி வந்தோம். அங்கிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தற்போது துறையூரிலே குடியிருக்கின்றேன். என்னுடைய மனைவி, மகன், மகள், நாங்கள் 4 பேர் இருக்காங்க. என்னுடைய சொந்த ஊரானது வந்து பக்கத்தில் உள்ள பேரூருங்கிற கிராமம். இந்த பேரூர் கிராமத்திலேயே வந்து நம்ம அன்பர்கள் வந்து நிறைய இருக்காங்க. நம்ம ஐயாவே வந்து 2-3 முறை வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து அங்கேருந்து திருவிளக்கு பூஜை, அன்னதான பணிகள் எல்லாமே ஆரம்பித்து வைத்திருக்காங்க. இது இடையில் வந்து ஒரு 6 மாதம் விடுபட்டதுனால நான் ஓய்வடைந்து இப்போ இங்கே இருப்பதனால நான் மீண்டும் அந்த கிராமத்திற்கு வந்து அன்னதானம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் மட்டும் அருட்கஞ்சி வந்து வழங்கி வருகிறோம். இதே மாதம் 2 முறை வந்து அன்னதானம், அதாவது இப்போ புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம் சாதம், இது மாதிரி சாதங்கள் வந்து ஒரு நாளும் வந்து 3 நாட்கள் வந்து அருட்கஞ்சியும் வழங்கி வந்துட்டுருக்கோம். சரிங்க ஐயா. இந்த அருட்கஞ்சியும் அன்னதானமும் நீங்கள் மட்டும் செய்கிறீங்களா ஐயா, இல்லை உங்கள் கூட எத்தனை பேர் இருக்காங்க ஐயா? அதாவது எனக்கு அந்த பேரூரில் செய்யலாங்கிறது என்னுடைய மனதில் எண்ணம் இருந்தாலும் சென்னை வந்து ஓட்டேரி என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள நம்ம அன்பர் சவுந்தரராஜன் என்பவர், அவரும் என்னுடைய துறையிலிருந்து பதவி ஓய்வு பெற்று அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உந்துதலின் பேரில் தான் அவர் எல்லா உதவியும் எனக்கு செய்திருக்காங்க. இதே போன்று இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா போன வாரமே வந்து ஒரு பேரூர் அன்னதான குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் கடந்த ஒரு 150 மக்கள் வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே இந்த அன்னதானம் செய்வதற்கான பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் 2 நாள் என்பது வந்து வாரத்துக்கு 5 நாள் 6 நாள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் அடுத்த வாரத்திலிருந்து தொடரும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா இந்த இதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து அன்னதானம் செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுக்கு என்னோட சேர்ந்த நண்பர்கள், உறவினர்கள், மற்ற எல்லாருமே வந்து அதில் ஈடுபாடாக இருக்காங்க. சரிங்க ஐயா. இந்த அருட்கஞ்சியும் அன்னதானம் செய்கிறதுக்கு பொருளுதவி மட்டும் இல்லாமல் அந்த வேலையை செய்கிறதுக்கும் இங்கே கூட 150 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த 150 பேருமே குடில் அன்பர்களா, இல்லை அந்த ஊர் மக்களாங்களையா? இல்லை, நம்ம ஊரில் உள்ளவங்க வந்து ஒரு 25 பேர் வந்து இந்த தொழில் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வந்து நம்ம ஆசானை வந்து பார்த்து ஆசி பெறுவாங்க. அவர்களில் வந்து ஒரு 7 பேர் வந்து தொடர்ந்து இந்த கஞ்சி காய்ச்சி வழங்கக்கூடிய பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஊழியமின்றி நம்மளுடைய ஆசானுக்கு தொண்டு செய்யணுங்கிற அந்த எண்ணத்தில் நாமெல்லாம் பொருள் உதவி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செய்து அந்த பணியை செய்வாங்க. நான் என்ன பொறுத்தளவு நானும் என்னுடைய மனைவி வந்து எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு இருந்து அவங்களுக்கு அதை வழங்கிட்டு வருவோம். செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்கய்யா. இந்த அருட்கஞ்சியும் அன்னதானம் செய்யறதுக்கான இடம் ஒதுக்கீடு எங்கே இருக்குங்கய்யா? அதாவது எங்கள் ஊர்லேயே இப்போ எப்படி நம்ம அரங்கரே முருகர், முருகரே அரங்கர் என்று சொல்லுகின்றோமோ அதே போன்று அங்கே ஒரு சிறிய முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அது அந்த இடத்தவே நாங்கள் வந்து சுத்தம் செய்து அந்த கஞ்சி காய்ச்சி அதே இடத்துல வந்து வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் வில்லேஜ்லேயே வந்து ஒரு சின்ன அரங்கர் குடில் அமைத்து அந்த குடில் மூலமாக அனைத்து தர மக்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த யோசனையில் தான் செய்திருக்கோம். ஒரு 5 சென்ட் இடம் வந்து நாங்களுடைய அந்த பஸ் நிற்கும் இடத்துலையே அமைத்திருக்கிறோம். அதை வந்து இந்த மாதம் அதிலிருந்து ஏற்பாடு செய்து நம்ம அரங்கர் குடில், அன்னதான குடில் அப்படிங்கிற பெயரில் வந்து அதை ஆரம்பித்து அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் அவரால் ஒரு நேர சாப்பாடு கூட முடியாமல் இருக்கக்கூடியவங்களை தேர்வு செய்து குறைந்தது இப்போ இருந்து ஒரு 50 பேருக்கு வந்து வழங்குவோம். பிற்பாடு என்னுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய 100-150 பேரும் அவர்கள் வந்து பொருள் உதவிகள் வந்து இன்னும் மேலும் செய்தார்களே ஆனால் அங்கே உள்ள அனைத்து தர மக்களுக்குமே வந்து இன்னும் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம வந்து பசி ஆறுவதற்காக ஒரு நேரம் வந்து அன்னதானம் வழங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த எண்ணம் முழுக்க முழுக்க வந்ததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய அரங்கமகாதேசியருடைய ஆசை தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. எங்களுக்கு வந்து 15 ஆண்டு காலமாக ஐயா வந்து மிகப்பெரிய ஆசையில் நிறைய வழங்கியிருக்காங்க. எங்களுடைய குடும்பமே வந்து அவருக்கு வந்து நாங்கள் வந்து குலதெய்வமாக நினைத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நம்ம ஓய்வு பெற்ற பிறகும் வந்து இந்த நேரங்களை வந்து வீணடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளால் முயன்ற அளவுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் சுற்றத்தார்களுக்குமே, ஏன்னா யாராருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான், அத்தனை பேருக்குமே நம்மளால் இயன்ற அளவுக்கு வந்து உதவி செய்யணும். குறிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு நேர பசியாற்ற வேண்டும். ஏன்னா ஐயாவுடைய ஆசை அவங்க சொல்ல அருளுரையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் 20 காயாலும் உணவு வந்து வழங்க அன்னதானம் செய்யுங்க, பூஜை செய்யுங்க, உயிர் பலியை தவிர்த்து வந்து புலால் மறுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அதை செய்துட்டு இருக்கிறோம். இப்போவும் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு விளக்கு பூஜை வந்து பேரூரில் செய்கிறதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, இந்த அருட்கஞ்சி வழங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஐயா, இந்த அருட்கஞ்சி சாப்பிட்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாமே டம்ளரில் ஒவ்வொரு டம்ளர் 2 டம்ளர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்திரமே கொண்டு வந்துட்டு 2-3 பேர் வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து யாருக்குமே தடை சொல்லறதில்ல. அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சேர்த்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் அங்கே உள்ள தொழிலாக இருந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 2 நேரம் வைத்திருந்து சாப்பிட்டா கூட எதுவுமே கெட்டு போகலைங்க. ஏன்னா ஐயாவுடைய ஆசையில், முருகப்பெருமானுடைய ஆசையில் அது வந்து தயார் பண்ணுறதுனாலையும் 6-7 விதமான வந்து மூலிகைகள் அதெல்லாம் கலந்துருக்கிறதுனாலையும் எந்த விதமான கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் 2 நேரம் வைத்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு புத்துணர்வும் கிடைக்குது, பசி ஆக்கமில்லாமல் நல்லா பசி போக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, எந்தெந்த இடங்களில் வழங்கிட்டு வரீங்க ஐயா? அதாவது எங்கள் ஊர் ஒரு இடத்துல கஞ்சி காய்ச்சிரும். எங்கள் ஊர் பேரூரில், அது வந்து மிகப்பெரிய பெரிய ஊர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 2-3 வீதிகளுக்கு அதை எடுத்து கொண்டு போய் அந்த வீதியிலிருந்து அப்படி கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்து வாங்கிட்டும் போக முடியாது. அப்படிங்கிற ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீதியாக அப்படியே கொடுத்துட்ருக்கோம். அது நாளடைவில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து அந்த குடியில் அமைச்சிட்டோம் அப்படின்னா அது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் அருகில் வந்து தண்டலைப்புத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அரசு மருத்துவமனை ஒன்று இருக்குது. அங்கே வந்து எங்களுக்கும் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். சரிங்கய்யா, இந்த அன்னதானம் செய்கிறதுக்கு எதனா எதிர்ப்பு இருக்குங்களா மக்கள் சைடு இருந்து? இதுவரையில் எந்த விதமான எதிர்ப்பு இல்லை, ரொம்ப வரவேற்பு நல்லா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இப்போ பாத்திரம் அறிந்து பிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க. நாம் எந்த மக்களுக்கு தேவையோ அந்த மக்களுக்கு தான் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அங்கே எந்த விதமான எதிர்ப்பு எதுவுமே இல்லை. மக்கள் விரும்பி அதை ரொம்ப மரியாதையோடு, இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வழங்குவதற்கு முன்பு பூஜை நடத்துவாங்க அந்த அன்பர்கள். அந்த பூஜை வந்து 15 நிமிடம் நடக்கும். அன்னவர்களும் அத்தனை குழந்தைகளும் பெரியோர்களும் வந்து அமைதியாக இருந்து வரிசையில் நின்று அதை வாங்கிட்டு தான் இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. சரிங்கய்யா, இப்போ இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்கீங்கய்யா, இதை செய்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா, உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்கய்யா? அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலையில் போயிட்டு நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய முகத்தை பார்த்து இந்த இதை வந்து அன்னதானம் பண்ணும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் எந்த மாற்றம்னு சொல்ல முடியாது. அதாவது இது செய்யணுங்கிறது மனப்பூர்வமாக நம்ம இறங்கி செய்கிறதுனால நமக்கு எந்த விதமான கடினம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரிங்கய்யா, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்கீங்க இல்லைங்கய்யா, உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர்கள் இருக்கவங்கலாம் நீங்கள் செய்கிற அந்த தொண்டை எப்படி பார்க்குறாங்க ஐயா? அவங்க ரொம்ப நல்லது. நிறைய பேர் அதுக்கு முன்னுக்கு வராங்க. நாங்களும் வந்து செய்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னோட படித்த என்னுடைய கல்லூரி தோழர்கள் எல்லாருமே ஒரு சில இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுவோம் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு ஒரு நாள் எவ்வளோ செலவாகுது, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன சொல்லுங்கள் நாங்களும் பங்கேற்றுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகலை. நம்ம ஒரு குறிப்பிட்டது நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். நாங்களே ஒரு 5-6 பேர் இருக்கிறோம். நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுனால வெளியிலேருந்து இன்னும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய கொடுக்கணுங்கிற ஐயாவுடைய ஆசி வந்துச்சு அப்படின்னா பிற மக்கள் யாரெல்லாம் அதோட தொண்டு உள்ளவர்கள் வந்து யாரெல்லாம் முன்னுக்கு வராங்களோ அவளிடமிருந்து பொருள் உதவிகளை பெற்று இன்னும் அதை வந்து விரிவாக நம்முடைய ஐயாவுடைய பெயர் நாமத்தில் அதை விரிவாக செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்கய்யா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அரங்கர் டிவி மக்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பசி வந்திட பத்தும் பறந்திடும்னு சொல்லுவாங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பை வளர்ப்பதற்கு வந்து உணவு வந்து பசிப்பினியை போக்கக்கூடியது வந்து உன்னதமான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு தான். இந்த உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய உழவர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் நல்லா நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் இந்த ஜீவராசிகள் அனைவருக்கும் உணவு அளிக்கின்ற வந்து விவசாய பெருமக்கள் தான். ஆகினால விவசாய பெருமக்களுக்கு வந்து அரசும் நாமளும் வந்து உறுதுணையாக இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து முடிந்தளவு நம்மளால் முடிந்தளவு அவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்யணும். பசித்தவர்களுக்கு வந்து அந்த உணவை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜீவகாரண ஒழிக்குமே அதில் தான் இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து காசு 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 காசுன்ட்டு எவ்வளவோ போனாலும் நமக்கு நல்லாவே தெரியும் பணம் காசு சேர்த்து வைத்தவர்களெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க எப்படி போகிறாங்கலாம் தெரியும். நம்ம வந்து இப்போ பட்டினத்தார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டு வெளி அம்போலுக நெத்திய மாதரும் வீதி மட்டு விம்மி விம்மி இருகை தலைமையில் வைத்து மனிதரும் சுடுகாடு மட்டு பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவமேன்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்து வாழவர்களும் இருக்கக்கூடிய வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டுமானால் நம்மளோட சுற்றத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கின்ற மக்கள் அனைவரிடமும் நல்ல அன்பு செலுத்த வேண்டும். நம்மளால் முடிந்த உதவிகளை வந்து செய்ய வேணும். அவங்கள பசித்திருக்கவங்கள பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடையது. இதுதான் முக்கியமானது. ஐயா வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த குடில் உயர்ந்ததுக்கு காரணமே ஐயாவுடைய அன்னதானம் தான். கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மண்ணில் வந்து பசியாறிட்டு போகிறாங்க. இந்த பூமியை மிதிக்கிறதுக்கு நீ எல்லாம் வந்து புண்ணியம் செய்திருக்கணும்னு ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் வந்து இதை விட வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வந்து அகவல் பாராயணம் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை படிச்சுட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுனால அதை வந்து பகிர்ந்து கொள்ளலாங்கிறது நினைக்கிறேன். இப்படி படித்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சி மாற்றமும் அல்லது வந்து தேர்தல் பணியும் இந்த எண்ணங்கள் மட்டுமே என்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தது. நான் ஐயாவோட ரொம்ப நெருங்கி அவரோட வேண்டுதல்லாம் கேட்டுகிட்டு இருந்ததுனால நானாகவே நினைத்து கொண்டே இருந்தேன், ஏன் வந்து ஐயா சீக்கிரம் வெளியில் வரணும், ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும், மக்கள் வந்து நல்ல நேர்மையான மனிதர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்கள் வந்து மக்களை ஆள வேண்டும், அப்பொழுதுதான் வந்து இந்த நாடு வந்து சுபட்சமாக இருக்கும், அனைத்து தர மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்க வேண்டும். இதற்கு நம்ம முருகப்பெருமானே வந்து யார் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாலும் எது செய்தாலும் இவர்கள் வந்து மக்களோடு ஐக்கியமாகி நல்ல ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து என்கிட்ட ஓடிட்டே இருந்துச்சு. அதை வந்து நம்ம குடில் அன்பர் ரவினுங்க இருக்காங்க, அவர்கிட்ட வந்து கேட்டேன், என்னையா இது மாதிரி ஒரு எண்ணம் தூக்கமே வரல எனக்கு, இது மாதிரி ஓடிட்டுருக்குங்கய்யா, ஐயா எப்போங்கய்யா வெளியில் வந்து நமக்கு வந்து இது மாதிரிலாம் அருளாசி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வந்து என்னுடைய எண்ணத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. அதை சொன்னால் இப்போ பார்த்தா இன்றைக்கி வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த சுவடியில் வந்திருக்கு, சுப்பிரமணியர் வந்து அந்த ஆசியை கொடுத்துருக்காங்க. நாம் எண்ணத்தில் என்ன நினைத்தோமோ அதே எண்ணத்தில் வந்து சுவடி வந்து இப்போ 23ஆம் தேதி நேற்று பார்த்த அந்த சுவடி வந்து ஒட்டியிருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐயாவுடைய பார்வையில் உலகமே இருக்குது அப்படிங்கிறதும் உலக மக்கள் அனைவருமே ஐயாவை நோக்கி வருவாங்கங்கிறதும் தெரியுது நல்லாவே தெரியுது. ஆனால் கொஞ்சம் காலமாகும். அன்னவர்களும் பொறுத்திருந்து நாம் செய்யக்கூடிய கடமைகளையும் அன்னதானங்களையும் உயிர்கொலை செய்யாமல் அனைவருக்கும் பசியாற்றி வந்தால் நிச்சயமாக நாடு சுபட்சமடையும். அதற்கு அனைவரும் நம்ம வந்து துணை இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அரங்கர் டிவிக்கும் என்னை பேச அழைத்த ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்கம்மா, இதுவரைக்கும் நம்ம அன்பர் அவர் என்னென்ன தொண்டுகள் செஞ்சுட்டு வராரு அந்த தொண்டுகளை பற்றி விரிவாக கூறுனாங்க. அவர்கள் செய்கிற தொண்டு மேன்மேலும் வளரணும் அப்படின்னு ஓங்காரகுடியில் ஆசான் திருவடி பணிந்து வேண்டிக்கிட்டு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.